ஹாய் ஹலோ கைஸ், ஐ எம் யூயோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர் கைஸ். இந்த ஹாப்பி நியூ இயரில் வந்து ஹாப்பியான விஷயம் நம்ம சேனலுக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லணும். அது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம சேனலுக்கு வந்து $100 வந்து எனேபிள் ஆயிடுச்சு. அதாவது $100 ஏர்னிங் வந்து நம்ம வாங்கிட்டோம் மானிட்டேஷன் மூலியமாக. ஸோ அதை எப்படி நம்ம வித்ட்ராவல் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் யூடியூபராக இருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரொம்பவே முக்கியமான விஷயமா இருக்கும். ஸோ எப்படி அதை எனேபிள் பண்ணி வாங்குறது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஒய் வெயிட், லெட்ஸ் ஸ்டார்ட் தி மியூசிக். வாங்க வீட்டில் போகலாம். ஸோ கைஸ், நம்ம சேனல் ஆரம்பித்து வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. ஸோ இப்போ தான் வந்து நமக்கு மானிட்டேஷனில் $100 ஏறிருக்கு. ஸோ இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அதை எப்படி எனேபிள் பண்ணி நம்ம அக்கௌண்ட்டுக்கு வர வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் வீட்டில் பார்க்க போகிறோம். இதுக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு அக்கௌண்ட் தேவை. அதாவது நம்ம யூஸ் பண்ணுற பேங்க் அக்கௌண்ட் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஃப்சி கோட் நம்ம என்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஸ்விஃப்ட் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி நான் சொல்கிறேன், அதை எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி. ஸோ அதோட லிங்க்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் கிளிக் பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ கைஸ், இப்போ வந்து நான் ஆட்ஸன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன். இதுதான் நம்ம ஆட்ஸன்ஸோட ஹோம் பேஜ் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா $103 நமக்கு ஏறி இருக்குது அப்படின்னு ஹோம் பேஜ் பேலன்ஸில் காட்டுது. பாருங்கள், இந்த உரத்தில் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறக்காக இதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பேமெண்ட் வந்து பே அவுட் பண்ணுறக்காக வந்திருக்கோம். நான் எப்போ வந்து ஆட்ஸன்ஸ் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன், ஆனால் நான் இன்னுமே வந்து பேமெண்ட் மெத்தட் வந்து எனேபிள் பண்ணாமல் வச்சிருக்கேன். $100 வந்தால் தான் எனேபிள் பண்ணணும் அப்படின்னு ஒரு தீர்மானத்திலே இருந்தேன். ஸோ அது வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து பேமெண்ட் மெத்தட் வந்து எனேபிள் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜில் இருக்கா, நீங்கள் வந்து பேமெண்ட் மெத்தடை கிளிக் பண்ணிக்கோங்க. பேமெண்ட் மெத்தட் கிளிக் பண்ணதே பார்த்தீங்கன்னா ஒரு கலரில் வார்னிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, டு ரிசீவ் ப்ளே அவுட்ஸ் ப்ளீஸ் சூஸ் த வேலிட் பேமெண்ட் மெத்தட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம அப்டேட் பண்ணணும். அதாவது நான் வந்து இந்த பேமெண்ட் மெத்தட் வந்து நான் எதுவுமே எனேபிள் பண்ணாமல் வச்சிருக்கேன். ஸோ அதனால் வந்து எனக்கு இது காட்டுது. இப்போ வந்து அப்டேட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதே பார்த்தீங்கன்னா ஒரு சைட்டுக்குள்ளே போகும். அதாவது பேமெண்ட் மெத்தட் எனேபிள் பண்ணுறக்குள்ள சைட்டுக்குள்ளே போகும். அப்படி பண்ணல அப்படின்னா நீங்கள் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு ஹவு டு கெட் பெய்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலும் இந்த சைட்டுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பேமெண்ட் மெத்தட் அப்படின்னு கொடுத்துருக்கு, நீங்கள் அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் மாதிரி கொடுக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்க மெத்தட் படி நம்ம வந்து எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிஷரி ஐடி கொடுத்துருக்காங்க. இது ஆப்ஷனல் தான், எனக்கு வந்து பெனிஃபிஷரி ஐடி தேவையில்லை. ஸோ அதனால் நானும் கொடுக்கல. உங்களுக்கு தேவைன்னா கொடுத்துங்க, இல்லைனா விட்டலாம். ஏன்னா அது வந்து ஆப்ஷனல் மெத்தட் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேம் ஆன் யுவர் பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்களா, இதில் வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பாஸ்புக்கில், அதாவது நீங்கள் என்ன பேங்க் அக்கௌண்ட் வந்து இதில் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதோட பாஸ்புக்கில் என்ன நேம் கொடுத்துருக்கோ அந்த நேம் வந்து ஆக்சுவலாக அதில் டைப் பண்ணிக்கங்க. எப்படி இருக்கோ அதே மாதிரியே டைப் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நேம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்தியாவில் இருக்கீங்கன்னா இந்தியாவில் ஏதோ ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணியிருப்பீங்களா, அந்த பேங்க் அக்கௌண்ட்டோட நேம் வந்து இல்லை கரெக்டாக அதில் டைப் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஃப்இசி கோடு, இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்ல முடியும். ஐஎஃப்இசி கோடு நீங்கள் நெட்டில் போட்டாலே உங்கள் ஊர் நேம் போட்டு நெட்டில் போட்டாலே ஐஎஃப்இசி கோடு வரும். அப்படி இல்லைனா உங்கள் பாஸ்புக்கில் பார்த்தீங்கன்னாலே ஐஎஃப்இசி கோடு போட்டிருப்பாங்க. அந்த கோடை நீங்கள் வந்து சிம்பிளாக அதை என்டர் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் ஸ்விஃப்ட் கோட். இது வந்து எப்படி என்டர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வழியில் என்டர் பண்ணலாம். இந்த ஸ்விஃப்ட் கோடை வந்து எப்படி ஃபைன் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கறதுக்காக நான் ரெண்டு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் ஏதோ ஒரு லிங்க் கிளிக் பண்ணி உங்கள் ஸ்விஃப்ட் கோடை நீங்கள் பார்த்துக்க முடியும். அது எப்படி பார்க்குறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் ஐஎஃப்இசி கோடு அப்புறம் பேங்க் எந்த பிரான்ச்சில் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் என்டர் பண்ணிங்கன்னா போதும், அதுவே உங்களுக்கு ஸ்விஃப்ட் கோடை கொடுத்துரும். அப்படி இல்லை உங்கள் பேங்க் பிரான்ச் பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் போய் உங்கள் பேங்க்கில் இருக்க எம்ப்ளாயிஸ்ட்டை கேட்டிங்கனாலே அவங்களே சொல்லுவாங்க ஸ்விஃப்ட் கோடு இது தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அதை வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். ஒரு 11 டிஜிட்டில் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதுதான் ஸ்விஃப்ட் கோட். இந்த ஸ்விஃப்ட் கோட் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம ஒரு பேங்க் அக்கௌண்ட் டு பேங்க் அக்கௌண்ட் வந்து நம்ம பணம் அனுப்புறோம் அப்படின்னா வந்து ஐஎஃப்இசி கோட் அதில் எல்லாமே அனேபிள் ஆயிரும். ஆனால் நம்ம இன்டர்நேஷ்னலேருந்து, அதாவது யூஎஸ்டியிலேருந்து நம்ம இந்தியாவுக்கு அமௌண்ட் வரும்போது இந்த ஸ்விஃப்ட் கோடுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்விஃப்ட் கோட் கேட்குறாங்க. அதாவது இன்டர்நேஷ்னல் மூலியமாக வந்து நம்ம டிரான்சாக்ஷன் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது எல்லாத்துலேயுமே அந்த ஸ்விஃப்ட் கோட் கேட்பாங்க. ஸோ அதனால் நம்ம என்டர் பண்ண மாதிரி வரும். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன் விஷயம். ஸோ நீங்கள் ஈஸியாக நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை வச்சு ஃபைன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் பேங்க்கில் போயிட்டு அந்த மேனேஜர் இல்லை எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க, அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா அவங்களே தாராளமாக சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் என்டர் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பேங்கோட அக்கௌண்ட் நம்பர் கொடுக்கணும், அதை வந்து கொடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரீடைப் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க, நீங்கள் மறுபடியும் அதே டைப் பண்ணிங்க. இதை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா செக் பண்ணிக்கங்க. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட்லி பேங்க் அப்படின்னு கொடுத்துங்க, அதெல்லாம் நீங்கள் எதுவுமே தொடர்ந்து தேவையில்லை, அது எல்லாமே டிஃபால்ட் தான். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆஸ் பிரைமரி பேமெண்ட் மெத்தட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதை டிக் பண்ணிக்கங்க. டிக் பண்ணலாம் டிக் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் வந்து சேவ் கொடுத்துருங்க. அவ்வளோதான் கைஸ், எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு $100 வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்துடும். வித்தின் ஒரு 1 வீக் இல்லைனா ஒரு 2 வீக்குள்ளே வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஏறிடும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ கைஸ், இதுதான் கைஸ் நம்ம சேனலோட $100 நம்ம பேமெண்ட் எப்படி வருது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம்.
இப்படி தான் வந்து எல்லா யூடியூபரும் அவங்களோட பேமெண்ட்டை வந்து யூடியூப்லேருந்து அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு எடுப்பாங்க. ஸோ இந்த மூலிமா தான் இது ஃபஸ்ட் டைம் மெத்தட் மட்டும்தான், இது ஒரு தடவை செஞ்சுட்டா போதும், அப்புறம் உங்களுக்கு எப்பப்போ $100 மேலே ஏறுதோ அதை நீங்கள் அப்படியே வித்ட்ராவல் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஏர்னிங்ஸ் மெத்தட் தான் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ கைஸ் நீங்கள் யூடியூபராக இருந்தீங்கன்னா இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ் உங்களுக்கு இதே மாதிரி யூடியூப் ட்ரிக்ஸ் ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணி. ஸோ நான் யூடியூப் எப்படி சேனலை கிரியேட் பண்ணுறது, எப்படி மணி ஏர்ன் பண்ணுறது, ஸோ எப்படி இப்படிலாம் வீடியோ போகிறது, எடிட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி ஒரு தனி செக்மெண்ட்டுக்காகவே நான் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அது உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள், உங்களுக்கு வேணுமா வேணாமா அப்படிங்கிறது கமெண்ட் லீவ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்காக பண்ணுறேன். ஸோ கைஸ் இந்த விஷயம் வந்து எனக்கான ஹாப்பியான விஷயம் மட்டும் இல்லாமல் உங்களுக்கான ஹாப்பியான விஷயம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா நீங்கள் தான் இத்தனை நாளாக பார்த்து வீடியோ பார்த்துருக்கீங்க. ஸோ அதோட ஏர்னிங்ஸ் தான் வந்து இப்போ வந்திருக்கு. ஸோ அதை தான் இப்போ வித்ட்ரா பண்ண போகிறோம். ஸோ வித்ட்ரா பண்ணதுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டை என்ன பண்ணலாம், கிவ்வே கொடுக்கலாமா இல்லை என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் அகைன் ஹாப்பி நியூ இயர் கேஸ், எல்லாத்துக்கும் நியூ இயர் நல்வாழ்த்துக்கள். ஸோ ஃபேமிலியோட எல்லாம் ஹாப்பியாக இருங்க. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு செம்மையான வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். ஸோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது யூடியூப் சேனல் வச்சு நான் உங்கள் மானிட்டேஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பற்றின ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அதை கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். ஸோ அந்த அமௌண்ட் வச்சு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸோ இதே போல சமையான வீடியோவில் நான் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.